ஹாய் கைஸ், டுடே நான் வந்து உங்களுக்கு தீபன் டைமர் வந்து ஏழரை ஒன் டைமர் நான் சொல்லியிருந்தேன். தீபன் டைமர் இது வந்து அதோட அப்கிரேட் வெர்ஷன். ஓகே, இது வந்து தீபன் டைமர் பாருங்கள், செலக்டா 170 top3. ஓகேவா, இந்த top3 மாடல் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இதோட மெயின் பேஜ் வந்து ஆல்ரெடி யாரோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம இது ஃபஸ்ட்லேருந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது போகலாம், அதுக்கு முன்னாடி இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது தீபன் செலக்டா 170 top3 17001303 மாடல் நம்பரு. ஓகேங்களா, இது இதோட லைன் சப்ளை வந்து எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதிலே மென்ஷன் இருப்பாங்க எல்என்னு சொல்லிட்டு, அதில் தான் உங்களோட உங்களோட பவர் சப்ளை கேபிளில் கனெக்ட் பண்ணும். அப்புறம் அதோட இது பார்த்தீங்கன்னா மீன்ஸு உங்களோட அவுட்புட் சப்ளை வந்து அவுட்புட்டு கனெக்ட் வந்து எங்கே கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கான்டாக்ட் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது. 2 வந்து காமன், 3 என்சி, அப்புறம் 1 என்ஓ. ஓகேவா, இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 230 volt மெயின் சப்ளை, பவர் சப்ளை வந்து 230 volt, 50 or 60 hertz நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதோட கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 maximum 16 amps, 10 to 16 amps யூஸ் பண்ணலாம், 250 volt. ஓகே, இதோட கான்டாக்டு. ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இது என்ன பண்ண போகிறோம் நம்மனா, இது ரீசெட் பண்ண போகிறோம். ஓகே, ரீசெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து முதலேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி ப்ரோக்ராம் போய்க்கணும். ப்ரோக்ராம் போயிட்டு ஓகே, இது ப்ரோக்ராம் போயிட்டு ஆப்ஷனுக்கு போகணும். ஓகே, ஆப்ஷன் போயிட்டேன். ஓகே கொடுங்க, இதில் ஒரு ஃபேக்டரி ரீசெட் இருக்கும். ஃபேக்டரி ரீசெட்டில் போயிட்டு லோடு ஃபேக்டரி ரீசெட்டு பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது ஒரு லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜ் இந்த ரெண்டு ஆரோவும் ப்ரெஸ் பண்ணி லாங்குவேஜ் சூஸ் பண்ணும். இங்கிலீஷ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் கண்ட்ரி. இதான் வந்து இந்த டைமர் என்னன்னாக்கா இது வந்து ஆஸ்ட்ரோ டைமர். ஓகேவா, ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஆஸ்ட்ரோக்கு என்ன பண்ணோம், இந்த என்ன கண்ட்ரி நம்ம சூஸ் பண்ணோம். அப்போ அந்த கண்ட்ரியில் வந்து இப்போ ஈவினிங் வந்து இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நார்மலாக ஒரு ஸ்ட்ரீட் லைட் பேனல் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு டைமர் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து ஒரு ஃபோட்டோ செல் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோ செல் எதுக்கு அப்படின்னாக்கா சப்போஸ் இயர்லியாக வந்து கொஞ்சம் இருட்டாயிருச்சு அப்படின்னாக்கா ஃபோட்டோ செல் த்ரூ வந்து அந்த லைட்டிங் அந்த ஸ்ட்ரீட் லைட்டை வந்து ஆன் ஆகணும், அதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ டைமர் எப்படின்னா நம்ம செட் பண்ண டைமுக்கு தான் ஆன் ஆகும், பட் வந்து ஃபோட்டோ செல்னாக்கா அந்த லைட்டிங் வந்து பொறுத்து அது வந்து ஆன் ஆகும், ஆன் ஆஃப் ஆகும். பட் இந்த இதில் வந்து ஆஸ்ட்ரோன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா, அந்த ஆஸ்ட்ரோ ஃபங்க்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலி உங்களோட வந்து சாரி இந்த ஆக்ஸ்ட்ரோ ஃபங்க்ஷன் எது கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இந்த கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணிங்களோ அந்த கண்ட்ரி வந்து இப்போ நார்மலாக வந்து வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து இருட்டாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அப்படிலாம் இருட்டாயிடும். ஆனால் ஹாட் டைத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அப்போ வந்து எப்படி ஆகும்னாக்கா கொஞ்சம் லேட்டாக 6:30, 6:30 அப்படி தான் அப்படி அந்த டைமில் தான் இருட்டே ஆகும். ஓகேவா, ஸோ அந்த டைமிங் வந்து நம்ம நார்மல் டைமில் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. இது ஆஸ்ட்ரோ டைம் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோட இங்கே உள்ள அந்த கிளைமேட் அது மாதிரி அந்த இது பொறுத்தது அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஆஸ்ட்ரோ சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து டைம் வந்து வின்டர் அது மாதிரி ஹாட் டைத்தில் அப்படி நம்ம சேஞ்ச் பண்ண தேவையே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காகவே அது இந்த டைம் வந்து சூஸ் பண்ணிக்கும் அந்த அந்த இடத்த பொறுத்து. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கண்ட்ரி சூஸ் பண்ணி போகிறோம். நான் அந்த இப்போ இருக்கிற கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னாக்கா சாரி இப்போ நான் ஒமானில் இருக்கிறேன், அதனால் நான் ஒமான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்தியாவில் வேறு எங்கேயாச்சும் இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு அங்குள்ள லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போ இங்கே ஒமானில் இருக்கிறதுனால நான் ஒமான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒமான் சூஸ் பண்ணிவிட்டு பர்கா. ஓகே, இப்போ நான் இங்கே பர்காவில் இருக்கிறதுனால நான் பர்கா சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி இந்த கண்ட்ரி ப்ளஸ் ப்ளேஸ் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபார்மிங் டேட் வரும். டேட்டு வந்து நீங்கள் இப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம் நார்மலாக, அந்த மாதிரி ஸ்லாஷ் வரும், அப்புறம் அண்டர் ஸ்கோரில் வரும். நான் இந்த டேட்டையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சாரி, நம்ம ஸ்லாஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ 2022 8 month 15 date 15. ஓகே, சேம் தான் இது ஃபார்ம் டைமிங்கு 24 hours. இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னா 17:24 தான் ஆகுது, மீன்ஸ் 5:24 ஆகுது ஈவினிங்கு. அதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மினிட் அதே சேம் தான். ஓகேங்களா, இது வந்து எந்த டைம் மீன்ஸ் நம்ம வந்து இந்த டைமிங் இருக்குங்களா அந்த டைமிங் எதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது கேட்குது.
ஸோ நான் யூரோப்பே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி இந்த பார்த்தீங்கன்னா டாட் இருக்குது பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா அது ஒரு டாட் மாதிரி, அதான் வந்து இந்த இது எது வரைக்கும் ஆனில் இருக்கிற அந்த பிளாக்காக இருக்குங்களே, அந்த பிளாக்கு தான் வந்து என்னன்னாக்கா இது எதுலேருந்து எது வரைக்கும் ஆனில் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த டைம் பீரியடை காட்டுது. ஆக்சுவலி நான் ப்ரோக்ராம் பண்ணவே இல்லை, இருந்தாலும் வந்துருச்சு. அது எப்படி வந்துருச்சு அப்படின்னாக்கா த்ரூ ஆஸ்ட்ரோ, அது த்ரூன்னு வந்திருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த பார்த்திங்களா ஆஸ்ட்ரோ, ஆஸ்ட்ரோ நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணவே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது இந்த ரீஜனை செலக்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை செட் பண்ணியிருக்குது. நீங்கள் அந்த ஆஸ்ட்ரோ டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்னிங் 6:42 ஆஃப். ஓகே, காலையில் 6:42 ஆஃப் ஆகிடும். ஓகே, ஆன் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:41 ஆன் ஆகும். ஸோ இப்படி இது ஆஸ்ட்ரோ த்ரூ இது ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. இந்த டைமிங் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்குது. இந்த ஆஸ்ட்ரோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஆஸ்ட்ரோ டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போ ஆஸ்ட்ரோ வந்து நான் டீஆக்ட் பண்ண போகிறேன். ஆஸ்ட்ரோ மோடுன்னு இருக்குங்களே, அந்த மோடுக்கு போயிட்டு இது எங்கேருந்து வருதுன்னு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோன்னு வரும், அது ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா இப்படி இந்த ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ ஏதாச்சும் அழுத்தி இப்படி போனீங்க அப்படின்னாக்கா ஆஸ்ட்ரோ மோடுன்னு ஒன்று இருக்கும், அதை போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆஸ்ட்ரோ இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். பார்த்தீங்களா ஆஸ்ட்ரோ இன்ஆக்டிவ்னு வருது, இன்ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த டைமிங் இருக்காது. மேலே பாருங்கள் முன்னாடி அந்த ஒரு பிளாக் கலர் வந்து இது இருந்துச்சுங்களா, பீரியட் அந்த இப்போ இருக்காது அந்த இடத்துல. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ மேனுவலாக இது வந்து நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஓகேவா, அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மெனு போங்க. ஓகே, மெனு போயிட்டு ப்ரோக்ராம் போயிட்டு நியூ ப்ரோக்ராமு. ஓகே, போயிட்டு லைட்டு ஆன் ஆஃப் அப்படின்னா நான் வந்து இப்போ என்ன பண்ணேன், ஆன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ 17 இப்போ 5:26 ஆகுது. நம்ம 5:30 ஆனுங்கிற மாதிரி நான் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் 5:30 ஆன் பண்ணிக்க போகிறேன். 17 ஓகே பண்ணிட்டு அஞ்சு 30 ஆனு. ஓகே, மண்டே தான். இப்போ டியூரேஷன் கேட்குது, நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவலி ஆஃப் டைமில் டியூரேஷன் எத்தனை டியூரேஷன் அப்படிங்கிறத கேட்குது. இந்த ஆஃப் டியூரேஷன் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு 32 வரைக்கும், 30 ஆனு 32 ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போகிறேன். சாரி, 31 கொடுத்துக்கலாம், 17:31 ஆஃப். ஓகே, கொடுத்துக்கிட்டேன். அதை காப்பி பண்ணிக்கிட்டு அந்த டியூரேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, அப் டு சண்டே வரைக்கும் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராம் சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம், ஆக்சுவலி இது 17:30 ஆன் ஆகணும். ஓகே, இது சின்ன டைமிங் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு மட்டும்தான் இருக்குது அந்த இடத்துல பாருங்கள், சின்ன ஒரு கோடு மட்டும்தான் இருக்குது. அப்போது நம்ம ப்ரோக்ராம் பண்ணது வந்து ஒரு சின்ன பீரியட், ஒரே ஒரு 1 மினிட் தான் மட்டும்தான் ஆன் பண்ண போகிறோம். ஓகே, இது அப்படி ஆன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ 17:30 இது ஆன் ஆகணும். ஸோ நம்ம பார்த்துடலாம், 17:30 ஆன் ஆகி 31 ஆஃப் ஆகணும். ஓகே, நம்ம ஆஃப் டைம் செட் பண்ணல, இருந்தாலும் அதில் வந்து டியூரேஷன் கொடுத்துருக்குறோம், அந்த 1 மினிட்டுக்குள்ளே இது ஆஃப் ஆகணும். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அதையும் இப்போ பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. டியூரேஷன் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், அதனால் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராம் டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்கா திரும்ப மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நேராக
ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் போயிட்டு ஓகே கொடுங்க. இதில் போய் டெலீட் வரும், டெலீட் கொடுத்துட்டு ஆல் டெலிட் ஆல் கொடுத்தாக்கா எல்லா ப்ரோக்ராமும் டெலீட் ஆகிடும். ஓகே டெலீட் ஆகி இப்போ வெளில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள் இப்போ ப்ரோக்ராம் இதில் முன்னாடி ஒரு டாட் ஒரு கோடு லைன் இருந்துச்சு, அப்போ அந்த லைன் இல்லையா, அப்போ அந்த ப்ரோக்ராம் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும் அப்படின்னாக்கா போயிட்டு மெனுவில் போயிட்டு இங்கே ஆப்ஷன் ஆப்ஷன் போயிட்டு அதில் ஃபேக்ட்ரி ரீசெட் செட்டிங்னு இருக்கும், அதை போயிட்டு ப்ரெஸ் பண்ணாக்கா ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடும். இப்போ பஸ்லேருந்து வந்துடும், இப்போ பஸ்லேருந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதோட இப்போ செட்டிங்கு. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து எனக்கு மெயின் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.